آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام قال النبي صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இந்திய திருநாடு தனது 75வது குடியரசு தினத்தை இன்று கொண்டாட இருக்கின்றது. குடியரசு என்றால் என்ன? மக்களை மக்களால், மக்களுக்காக மக்களாகவே தேர்ந்தெடுப்பதுதான் குடியரசு. இஸ்லாமிய குடியரசில் இல்லாதவர்களுக்கு உணவு, உடை, தங்குமிடம், கல்வி, மருத்துவம், இந்த 5 இஸ்லாமிய குடியரசில் இலவசமாக வழங்கப்படும். ஒரு குடியரசு என்றால் அதை பார்த்து உலகம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய குடியரசு முன்மாதிரியாக திகழ்ந்தது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் குடியரசை ஆக்கி வைத்திருந்தார்கள். தனக்கென்று ஒரு தனி ஆவர்த்தனம் இல்லாமல் 124,000 சஹாபிகளோடு ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது அவர்களுக்கென்று தனியாக ஒரு குடிலை அமர்த்திக் கொள்ளலாம், அவர்களுக்கு தனியாக போக செல்லாம் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அது ஒரு நீளமான ஹதீஸ், புகாரிலே பதிவாக இருக்கிறது. இல்லை, சஹாபிகளோடு நான் நெருக்கடித்துக் கொண்டுதான் போக வேண்டும், அவர்கள் என்னுடைய காலை மிதிப்பார்கள், என்னுடைய துண்டை பிடி திழிப்பார்கள், அப்படி போகத்தான் நான் விரும்புகின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவராகத்தான் நான் இருக்க விரும்புகிறேன், என்னை தனிமைப்படுத்தி விட வேண்டாம். தலைவருக்கென தனி அடையாளம் சையிதுல் கௌமி ஹாதுமுகா, அந்த கூட்டத்தாருக்கு யார் ஊழியம் செய்கின்றார்களோ அவர்தான் தலைவர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தின் தலைவர் யார் என்றால் இன்னொரு நேரத்தில் சொன்னார்கள், எல்லாற்றுக்கும் கொடுத்து விட்டு கடைசியாக சாக்கில் கௌமி ஆகிமுகா, கடைசியாக தான் அருந்துவார்கள், அதுதான் தலைவருக்கான அடையாளம் என்பதை இந்த உலகில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது சுதந்திரமாக செயல்பட முடியாத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பின்பு அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு, அங்கு சென்ற பின்புதான் சட்டதிட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை சண்டை இல்லாமல் அமைதியான முறையிலே வெற்றி கொண்டு மக்கா அடிபடைந்த பொழுது குலங்களாலும் மொழிகளாலும் இனங்களாலும் வேறுபட்டு கிடந்திருந்த, வேரூன்றி இரத்தத்தோடு ஊறி போயிருந்த அடிமைகள் என்றால் மனிதனாக கூட, சக மனிதனாக மாற்றப்பட்ட, மிருகத்தை விடவும் கேவலமாக நடத்திக் கொண்டிருந்த சனாதானம் அப்போதே இருந்தது. அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காபாவின் உச்சியில் ஏற்றி அதான் சொன்ன பொழுது, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சில சஹாபிகள் கூட அந்த ஆரம்ப காலம், அப்பதான் காபாவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நல்ல வேளை இதை பார்க்கிறதுக்கு என் தந்தை இல்லாமல் போனார் என்று சொன்னதாகலாம் வரதாக இருக்கிறது. காபாவை அவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்கள் குரேஷி காஃபிர்களும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற, மொழி, இன பேதங்களை வேறறுத்தார்கள். ஒரு குடியரசு என்பது சம நீதி இருக்க வேண்டும். ஒரு குடியரசனுடைய ஒரு தாழ்ந்த ஒருவனாக இருந்தாலும், எளியவனாக இருந்தாலும், வலியவனாக இருந்தாலும், நீதம் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு வசதியான பெண் திருடிவிட்டால் அதற்கு பரிந்துரைக்க வந்தார்கள், கை வெட்டப்பட வேண்டும்,
அதற்கு பதிலாக வேற ஏதாவது அபராத தொகையெல்லாம் செலுத்திக்கொள்ளலாமே என்று உசாமா ரலியல்லா தலா அவர்கள் அவர்களை வைத்து கேட்க சொன்னார்கள். அவர்கள் மீது ரசூலுல்லா பிரியமாக இருப்பாங்க. அப்பொழுதுதான் உலக புகழ் பெற்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள், எனது மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் நான் கையை லகத்தாவித்துகா. இதுக்கு முன்னொன்றான சமுதாயம் அழிந்ததின் காரணம் ஏழைக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் என்று இருந்ததின் காரணமாகத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான நீதத்தை செலுத்தினார்கள். எல்லோருக்கும் தான் முந்தி செல்லாம் சொல்வார்கள், அது வறியவராக இருந்தாலும் சரி, வலியவனாக இருந்தாலும் சரி. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது சில அளவு கோதுமைக்காக, உணவுக்காக அவருடைய போர்க்கவசம் அடமானத்தில் வைக்கப்பட்டிருந்த என்பது வரலாறு. ஒரு சர்வதேச தலைவர், அரபகம் கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய அரபகங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டால் நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான சஹாபிகள் கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அசுர பலத்தில் இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது வீடு காலி செய்யப்பட்ட நாள் என்று சொல்றார். வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு சர்வதேச தலைவர் தன்னை ஜனாதிபதி என்றோ, மக்களின் தலைவர் என்றோ தன்னை அவர்கள் சொல்லலை. அப்துஹு வரசூலு, அல்லாவின் அடிமையாகவும் அல்லாவின் தூதராகவும் இருக்கின்றேன் என்பதில் தன்னை வணங்கப்படாமல் காத்து கொண்டதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அதில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சஹாபிகளையும் அதே போன்று ஆக்கி வைத்தார்கள். கூழக்கும்படு போடுறது, சாஷாங்கமாக உள்ளது, அதுகளையெல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்தி சொக்க தங்கமாக சஹாபிகளையும் மாற்றினார்கள். அதே போல சஹாபிகளையும் பத்தரை மாத்து தங்கங்களாக மாற்றினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி பதவி ஏற்ற பின்பு வியாபாரத்திற்காக புறப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எங்கே போகிறீர்கள்? நான் என் வேலையை பார்க்க போறேன்றாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டா மக்கள் வேலையை எப்படி பார்ப்பது? அப்ப என்னுடைய பழைப்பிற்கு அதற்கு பைத்துல் மால் இருந்து ஏதாவது நம்ம ஒரு ஊதிய தொகையை நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்பொழுதுதான் ஜனாதிபதிக்குன்னு ஒரு பைத்துல் மாலில் இருந்து ஒரு பணத்தை அவர்களுக்கு கொடுக்குவதற்காக சஹாபிகள் என்ற அந்த ஃபத்வா குழு முடிவு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது. குறைந்த ஒரு சாப்பாட்டு ஜீவியத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவு இருக்கு. இப்படி பல மாதங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி அவர்கள் அவர்களுக்கு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை கொடுக்கின்றார்கள். இதை செய்வதற்கு எப்படி காசு வந்தது என்று சொன்னார்கள். நீங்கள் மாதம் மாதம் தரக்கூடிய அந்த தொகையிலிருந்து நான் சிறிது மிச்சம் பிடிச்சு இந்த இனிப்பை நான் செய்தேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு மிச்சம் முடிச்சா என்று கேட்டுக்கொண்டு பைத்துல் மாலிலிருந்து எனக்கு அடுத்த மாசத்திலிருந்து இவ்வளவு தூரம் எனக்கு குறைச்சிருக்க, இது எனக்கு அதிகமா இருக்கு. இதுதான் ஜனாதிபதியினுடைய முகவரி, இஸ்லாம் தந்த குடியரசினுடைய முகவரி. அதுதான் பதவி ஏற்கும் போது சொன்னார்கள், உங்களுடைய வறியவரின் அத்திமீறல்களை நான் சரி செய்வதற்கு அவர் எனக்கு சிறியவராக இருப்பார். உங்கள் வறியவர்கள், ஏழைகள், அவருடைய ஹக்கை நான் நிறைவேற்றாத வரைக்கும் அவர் தான் என்னை விட வறியவராக இருப்பார் என்று உமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பதவி ஏற்கும் பொழுது நான் சரியாக இருந்தால் எனக்கு ஃபாயினுனி, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கள். நான் தவறிழித்து விட்டால் என்னை நீங்கள் செவ்விப்படுத்துங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுது சாதாரண பப்ளிக்ல உள்ள ஒரு மனிதர் சொன்னார், அப்படி நீங்க தவறா நடந்தால் எங்களுடைய வாளை வைத்து நாங்கள் உங்களை சரிப்படுத்துவோம் என்றார். உங்களை போன்றவர்கள் இருப்பதனால்தான் நான் நன்றாக ஆட்சி செய்ய முடியும் என்று சொன்னவரை உமர் ரலியல்லாஹு தஆலா பாராட்டினார்கள். இன்று அரசியல்வாதிகளை எதிர்த்து இவ்வாறு சொன்னால் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிருக்கும்.
ஆலி சுரை தலைமை நீதிபதியாக அவர்கள் நிறுத்தப்பட்டதற்கு காரணமே உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அவர்கள் ஒரு குதிரையை வாங்கினார்கள். சிறிது தூரம் சென்றார்கள், நன்றாக இருந்தது. திருப்பி வந்தார்கள், குதிரையை நொண்டி கொண்டு வந்தது. எனவே அவர்கள் மறுநாள் வந்து அவரிடம் குதிரையை நொண்டுகிறது, எனவே என்னை குதிரையை வச்சுட்டு எங்களுடைய கரையத்தை தாங்கள் என்று சொல்றாங்க. இதுக்கடையில் அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, நான் தரும்பொழுது நீங்க ஓட்டிட்டு போகும்போது சரியா தான் ஓட்டிட்டு போச்சு, அதுக்கப்புறம் நொண்டுனா அதுக்கு நான் சொல்ல முடியும். எனக்கு என்னிடத்துல எப்படி வாங்கினீங்க, சரியா நடக்கக்கூடிய குதிரையை வாங்கினீங்க, அதே மாதிரியான குதிரையை திருப்பி தாங்க, நான் கரையத்தை தாங்க. காலேஸ்வரைக்கு ஒரு சாதாரண நீதிபதியாக இருக்கிறார், அவரிடம் இந்த கேஸ் போகுது. உமர் அலி அல்லாஹு தஆலா கலீஃபா, அவங்க நியமிச்சவர் தான் காலேஸ்வரை. வழக்கை விசாரித்த அவர் உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு பாதகமாக தான் தீர்ப்பு சொன்னார். நீங்க எப்படி வாங்கிட்டு போனீங்க, போகும்போது ஒழுங்கா போச்சா இல்லையா, அதே மாதிரியான சரியான குதிரையை கொடுத்து அவர் கரையத்தை தருவார், அப்படி இல்லைன்னா அந்த குதிரையை நீங்க வாங்கணும்னு சொன்ன உடனே சாதாரண நீதிபதியாக இருந்தவரை தலைமை நீதிபதியாக மாத்தினாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா. இதுதான் இஸ்லாமிய குடியரசினுடைய மகிமை. எப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, நீதம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எல்லா கவர்னர்களுக்கும் என்ன உத்தரவு என்றால் அன்பளிப்புகளை வாங்கக்கூடாது. கதவு, வீட்டுக்கு கதவு இருக்கக்கூடாது. ஆட்சிகள் ஏனென்றால் எந்த நேரமும் கதவை அவர்கள் தாளிடக்கூடாது என்பதற்காக, எந்த நேரமும் பப்ளிக் ஏதாவது ஒரு தேவை என்றால் கவர்னரை பார்க்க வேண்டும். உபைதா, அபு உபைதா என்ற சிறந்த சஹாபி அவங்க, அஷ்ரத்துல் முபஷரால் உள்ளவங்க, அவங்க ஒரு இடத்துல கவர்னரா இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, கதவு வச்சாங்க. அது தெரிந்தவுடன் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் முகமது மசலமாவை போய் என்னன்னு பாருங்கிறாங்க. அவங்க ஒரு அஜானு பகவான உமர் அலி அல்லாஹு தஆலா என்ன கட்டளையிட்டாங்களோ அதை அப்படி செய்வாங்க. வேற எந்த கேள்வியும் போனாங்க, அந்த வீட்டுக்கு போனாங்க, கதவு புடுங்கினாங்க, நெருப்பு வச்சு எரிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த போராட்டமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. அப்போ அபிவைதா அவர்களிடம் கேட்கப்பட்டது. அப்போ அது ஒரு சந்தைக்கு பக்கத்தில் அந்த வீடு இருந்ததின் காரணமாக இரவு தொழுகையில் காலையிலெல்லாம் எஞ்சோன்னு சொன்னால் சந்தைகள் கூடிடும், சந்தைகளுடைய சப்தம் விவாதத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதற்காக நான் கதவு வச்சேன்னு சொல்லி அவங்க விளக்கம் சொன்னாங்க. அந்த அளவிற்கு உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கவர்னர்கள் சாதாரணமாக ஆடை அணிய வேண்டும். ஜகாத்தினுடைய நிதிகள் கொடுக்கப்பட்டு மக்கள் வாங்காம திருப்பி அனுப்பப்படுது. அப்ப இந்த ஜக்காத்தை வாங்குவதற்கு வேற யாரு இருக்கிறாங்களான்னு சொல்லி நன்றாக ஆராய்ச்சி பண்றதுக்காக வேண்டி ஒரு நாலஞ்சு பேரை ஏற்படுத்தி நீங்க சுத்தி வாங்க. என்றால் பல்வேறு நாடுகள் பருகி பெருகிடுச்சு. அங்கெல்லாம் போய் வேற யாரு ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, மக்கள் எல்லாம் தன்னிறைவோடு இருக்கின்றார்கள், நீங்க அனுப்புனீங்களா கவர்னர் எல்லா மாகாணத்துக்கும், இவங்க தான் ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியா இருக்கிறாங்க. நாட்டினுடைய ஆளுநர் ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியாக இருக்கிறார் என்று சொன்னா உமர் அலி அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவர்களை கவர்னராக ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த கவர்னர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ப இஸ்லாமிய குடியரசு உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருந்தது. உமர் பின் அப்துல் அஜீஸ் இரண்டாம் உமர் என்று நீதத்தின் நெடும்புகள் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகனுடைய ஒரு மகனுடைய வாரிசுல தான் அவங்க வர்றாங்க. அவர்கள் ஆளும்பொழுது சாம்ராஜ்யம் மாபெரும் அரசாக இருந்தது. அப்போ அவருடைய மந்திரிகள், கவர்னர்கள்,
அதிகாரிகள் இவர்களெல்லாம் வலிமார்கள், சாதாரண ஆட்கள் இல்ல, இறை நேசர்களாக தான் அவங்க பதவியில் அமர்த்துவாங்க. அந்த மாதிரியான மதரசாவுக்கு போயிட்டு வரும்பொழுது தன்னுடைய மகள் அம்மாட்ட சொல்லுது, அம்மா என்னுடைய ஆடை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி சக தோழிகள்லாம் கேள்வி பண்றாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவரின் மகள் தன்னுடைய ஆடை கிழிந்திருக்குன்றது அம்மாவிடம் சொன்னபொழுது அம்மா வந்து ஜனாதிபதியிட்ட சொல்றாங்க. இப்ப ஜனாதிபதி காசு கையில காசு இல்லை, அரசு கருவூல அதிகாரி தபால் எழுதுகின்றார், எனக்கு இவ்வளவு காசு தாங்க, வரக்கூடிய மாசத்துல என்னுடைய சம்பளத்திலிருந்து நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் கடிதம் எழுதியவுடன் அவர் பதில் கடிதம் எழுதுகின்றார், அந்த மாதம் வரைக்கும் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இவங்க அமைத்த ஆள்தான். இஸ்லாமிய வரலாற்றை படித்தால் கண்ணீர் சிந்த வேண்டும். அப்படி ஒரு பொற்காலத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய குடியரசை அவ்வளவு அழகாக ஆக்கி தந்தார்கள். இப்படியும் நடந்திருக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவு. அதற்கு நேர் மாறாக இன்றைய அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இல்லை, இந்திரா காந்தியிலிருந்து குஸ்வத் சிங்கிலிருந்து பல்வேறுவர்களும் வரலாறு அவர்கள் சொல்றாங்க முஸ்லிமுடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்று. அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு மெஜாரிட்டி என்று குஸ்வத் சிங் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார். நம்முடைய உயிரிலும் மேலான ஷரியத்தை இந்த நாட்டிற்காக வேண்டி நாம் குற்றவியல் சரியத்தை நாம் என்ன செய்யறோம், விட்டு கொடுத்துருக்கோம். இந்த நாட்டினோடு ஒத்து போக வேண்டும் என்பதற்காக குற்றவியல் சட்டங்களில் நாம் என்ன செய்யல, சரியத்தை நாம் இங்கே விட்டு கொடுத்து தான் இருக்கோம், நாட்டுக்காக வேண்டி விட்டு கொடுத்துருக்கோம். திருடுனவன் கையை வெட்டணும், எங்க விடுறாங்க? இப்ப கல்வி வணிக வியலா போய்விடுச்சது, மருத்துவம் வணிகமா போயிடுச்சு, ரெண்டுமே வந்து எப்பொழுது வணிகமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுதே நாட்டினுடைய குடியரசின் மகிமை செத்துவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே இருக்கக்கூடிய அந்த நாள்களில் நம்முடைய இந்திய சுதந்திரத்தினுடைய சரித்திரங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் நாம் மஸ்ஜிதுகளெல்லாம் கொடியேற்றுகின்றோம். அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரம் நான் என்ன, குடியரசு என்றால் என்ன, முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்றால் என்ன, சரித்திரங்களை மறைந்தவர்கள், மறந்தவர்கள், முதுகெலும்பில்லாதவர்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய சரித்திரங்களை நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து வைக்க வேண்டும். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய அர்ப்பணிப்பு, அன்றைய நேரத்திலேயே 180 கோடி ஒரு இஸ்லாமியர் கொடுத்திருக்கின்றார். சரித்திர குறிப்புகள் இருக்கின்றது, யார் எவ்வளவு கொடுத்தா அப்படிங்கிற சரித்திரம். 180 கோடி அந்த நேரத்தில் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருவருடைய தியாகங்கள் ஏராளமானது, உயிர் தியாகங்கள், ஷஹீதுகள். முஸ்லிம்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். முதல் குரல் கொடுத்ததும் அதுதான். ஒவ்வொரு பள்ளியின் மஹ்ராபும் சுதந்திர வேட்கையை விதைக்கக்கூடியதாக இருந்தது. எந்த கோயிலும் அப்படி இல்லை, பள்ளிவாசல் தான் சுதந்திர வேட்கையை விதைக்கக்கூடிய மேடைகளாக அன்று இருந்தது. அப்படிப்பட்ட அந்த குடியரசில் காலனி ஆதிக்க சட்டங்கள் இருந்ததை மாற்றி இந்திய மண்ணிற்கான, இந்திய பல்வே முகம் கொண்ட அந்த இந்தியர்களுக்கான சட்டங்களை உருவாக்கி 1950 அந்த சட்டம் இந்தியாவிற்கென்ன ஒரு தனி சட்டத்தை அம்பேத்கர் தலைமையில் நீண்ட நாட்களாக அது ஏற்படுத்தப்பட்டு எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவரவர் மதங்களை அவரவர்கள் பின்பற்றுவதற்கும் சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை உண்டு என்பதெல்லாம் முக்கியமான இடம் பெறக்கூடிய சட்டம். அதைகளெல்லாம் என்ன செய்யறாங்க, நாலா வட்டத்தில் அதைகளெல்லாம் மாற்றி திரிக்கின்றார்கள்.
இன்னும் எத்தனையோ விஷயங்களை நம்ம பேசலாம். இன்ஷால்லா நாம் குறிப்பிட்ட நேரத்திலே கொடியாற்ற வேண்டும். தேநீர் அறிந்துவிட்டு இன்ஷால்லா நாம் கொடியாற்றி மகிழ்வோம். நம்முடைய இந்திய உணர்வையும் நாட்டின் மீது அன்பு வைப்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தேசத்தின் தேசப்பற்று என்பது நம்முடைய ஈமான் ஆகும். நம்முடைய வாழ்வு இஸ்லாமிய வாழ்வு, ஆனால் நம்முடைய தேசம் வாழ்வது இந்தியா. எனவே இந்தியா எங்கள் நாடு என்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம். அனைத்து சட்டங்களும் அனைவருக்கும் சமமானது என்பதை நாம் உறுதி கொள்வோம். ஆகின்ற